வணக்கம். அரங்கரி டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் தமிழ்மன்னன். மலேசியாவில் எந்த இடத்துலேருந்து வரீங்க ஐயா? மலேசியாவில் 14 மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலம் நெகிரிசம்லாம் என்ற மாநிலம் சிராம்பான் வட்டாரத்திலிருந்து வரமா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு யார் மூலியமாக அறிமுகமாச்சுங்க ஐயா? ஓங்காரக்குடி வந்து ஒரு 12 ஆண்டுகள் முன்பு சுப்பிரமணியன் சொல்லி ஒருத்தர் இங்கே இருந்தார். அவர் மூலியமாக இங்கே என்னை அழைச்சிட்டு வந்தார். நான் வருவதற்கு முன்பு அருணகிரிநாதரை ஒரு 35 ஆண்டுகள் குருவாக வழிபாடு செய்து வந்தேன். அதனால் அவர்கிட்ட கேட்பேன், ஞானிகள் என்ன யார் எப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த சுப்பிரமணியம் என்பவர் திருச்சி ஓங்காரக்குடியில் ஒரு சித்தர் இருக்கார், நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய விளக்கங்கள் கிடைக்கும்னு சொன்னார். அதன் காரணமாக வந்தேன். ஓங்காரக்குடியில் ஆசானா முதன் முதல்ல சந்திக்கிறப்ப உங்கள் மனசில் என்ன தோணுச்சுங்கய்யா? நான் முதன் முதல்ல சந்திக்கும் போது ஒரு சித்தர் எப்படி இருப்பார், கொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு முடி தாடியெல்லாம் வச்சுட்டு கையில் கவுண்டர்லாம் வச்சுட்டு இருப்பார் அப்படி தான் நான் நினச்சி வந்தேன். இங்கே வந்து பார்த்த உடனே ஐயா எதிர்மறையான தோட்டத்தில் இருந்தார். பார்க்கும்போது எனக்கு முதல் வந்து பேச முடியல, இப்போ கூட எனக்கு அந்த அழுகு வரும் ஐயாவை நினச்சா. அப்படியாப்பட்ட ஞானி எனக்கு உணர்வு தான் தெரிந்தது. அப்புறம் என்னை கூப்பிட்டு உள்ளே வாங்கினார். அப்புறம் என்னை அழைத்துட்டு வந்து சுப்பிரமணியன் சொன்னார், ஐயா இவர் வந்து அருணகிரிநாதரை வழிபாடு செய்கிறாருன்னு ஐயா சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் ஐயா கூப்பிட்டு அருணகிரிநாதரா, அருணகிரிநாதரை பற்றி தெரியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அருணகிரிநாதரை பற்றி தெரியலங்கய்யா, எல்லா இடத்துலையும் கேட்டு தெளிவு பிறகு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அருணகிரிநாதர் சுண்டு விரல் பட்டால் இமயமலையே தூள் தூளாக போகிறோம், அருணகிரிநாதர் கூப்பிட்டால் முருகன் வருவானப்பா, முதுபெரும் ஞானி என்று சொன்னார். அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அழுகை நிறுத்த முடியல. காரணம் என்ன, நான் பல இடத்துல கேட்டு எல்லாம் எனக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கல. இங்கே வந்து ஐயாகிட்ட வந்து உண்மையை கிடைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. அதுக்கு பிற்பாடு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், ஒரு ஞானிக்குத்தான் ஒரு ஞானியை பற்றி தெரியும் என்பது நான் உணர்ந்தேம்மா. ஐயா வந்து ஞானின்னு சொல்கிறீங்க ஐயா, அதை எதை எப்போலேருந்து அதை உணர ஆரம்பிச்சிங்க ஐயா? நான் ஐயா பார்த்த அந்த வினாடியே உணர ஆரம்பிச்சிட்டேன். காரணம் ஏன்னா அவருடைய தோற்றமும் வச்சு நம்ம சிந்திக்க முடியாது. உள்ளிருக்கக்கூடிய சிந்தனை என்னோடய அறிவுக்கு என் சித்தறிவுக்கு ஏற்றது தான் நான் சொல்கிறேன். அது ஐயா பார்த்த உடனே அருணகிரிநாதரை பற்றி நான் கேட்கும்போது பல பேர் பல விதமாக சொன்னாங்க. இப்போ கூட என்னால் பேச முடியல தான். இருந்தாலும் ஐயாவுடைய அருளை நான் பரிபூர்ணமாக உணர்ந்து ஞானி என்பதை நன்கு உணர்ந்து நான் அதை தொடர்ந்து அந்த நிமிஷமே அவருக்கு நான் கொத்தடிமையாக இருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதே ஆண்டிலே எனக்கு கூப்பிட்டு, நீ இருக்கும் வட்டாரத்தில் அருணகிரிநாதர் சன்மார்க்க சங்கம் துவங்குவதற்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது தாமா நான் உணர்ந்தேன். ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து அருணகிரி சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த சங்கம் ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ அந்த சங்கத்தில் என்னென்ன தொண்டுகள்லாம் நடத்திட்டு வரீங்க ஐயா? அந்த ஆண்டுகள் அந்த சங்கத்தை துவங்கி ஒரு 10 ஆண்டுகள் ஆச்சுமா. 12 முறைப்படி அந்த நாட்டு சட்டப்படி ரெஜிஸ்டர்லாம் பண்ணி பதிவெல்லாம் செய்து அங்குள்ள மக்களுக்கு எங்களால் இயன்ற தர்மக்காரியம் செய்து வரும், சித்தர்களையும் ஞானிகளையும் போதித்து வருகின்றோம். உண்மை ஆன்மீகம் என்றால் என்ன? அது வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை, மாதத்தில் முதல் சனிக்கிழமை திருவிளக்கு பூஜை, பௌர்ணமி பூஜை, அதே சமயத்தில் அகவல் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராமலிங்க சுவாமிகளுடைய அகவலை ஊதிட்டு வரோம். அந்த வட்டாரத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு 70-80 குடும்பத்துக்கு தொடர்ந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி உதவி செய்துட்டு வரோம். அந்த வட்டாரத்தில் யாராவது அனாதியான இறந்து போயிட்டாங்களா, அந்த குடும்பத்துக்கு எல்லா செலவும் அந்த பிரியத்தை எடுத்து அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ள பொருட்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம். அதே சமயத்தில் அந்த வட்டாரத்தில் இருக்க பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போய் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைனு எங்களை தொடர்பு கொண்டாங்களா அவங்களுக்கு இயன்றதை செய்கிறோம். ஒரு 2 பேர்த்துக்கு கண் சிகிச்சை செய்வதற்கு அருணகிரி சங்கம் செய்து வரோம்மா. ஆக எல்லா ஐயா என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதுபடி எல்லா தொண்டுகளும் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க ஐயா? உண்மை ஆசான் கொடுக்கக்கூடிய கொள்கை இதுதான் உண்மை ஆன்மீகம். மூடநம்பிக்கையிலிருந்து முக்கியமாக விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஆசான் போன்ற ஞானிகள் தான் எழுந்தறியுள்ளார் என்பதை இந்த கலியுகத்தில் நான் உணர்ந்தேன். நீங்கள் நிறைய தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க ஐயா, இது அங்கே இருக்க மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஐயா? அங்குள்ள மக்கள் வந்து 3 விதமான மக்கள், 3 இனங்கள் இருக்காங்க. அதனால் நம்ம இனத்தவர்கள் வந்து ஒரு சில பேர் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு வராது. காரணம் யார் யாருக்கு புண்ணியபலம் இருந்தால் தானே சித்தர்கள் வழிபாடும். முருகன் என்றால் யார் என்பதை நானே வந்து இந்த துறைக்கு வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முருகன் என்றால் பல கோடி ஜென்மத்தில் மனிதனாக பிறந்து குமரிகண்டத்தில் மனிதனாக பிறந்தார் என்பதை நமது ஆசான் வாயிலாக தான் நான் தெரிந்து கொண்டு தர்மத்தின் வாயில் செய்தால்
என்ன புண்ணிய பலம் வரும்? அருள் பலம் என்பது வழிபாடு செய்வது, தர்ம பலம் என்பது புண்ணிய பலமும் அருள் பலம் இருந்தால்தான் இறைபலத்தை பெற முடியும் என்பது இந்த ஓங்காரக்குடிய ஆசான் அருளால் தான் நான் தெரிந்து கொண்டேன். அங்கே இருக்க மக்கள் நீங்கள் செய்கிற தொண்டுகள்லாம் பார்த்து ஓங்காரக்குடிலுக்கு வந்திருக்காங்களா ஐயா? அப்படி வர மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா? நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கோம்மா. நிறைய பேர், ஒரு 10 பேர் அழைச்சிட்டு வந்தால் ஒரு 3 பேர் திரும்பி வரதில்லை. ஒரு 7 பேருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை இறுகி பற்றி கொண்டவங்களுக்கு ஆசானுடைய நாமந்தான். நிறைய இடத்துல இப்போ நம்ம ஆசானுடைய நாமங்களை சொல்லியும் பூஜைகளை செய்தும் திருவிளக்கம் செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி வரும். மலேசியாவில் 4 சங்கம் உண்டு. ஒன்று டிங்கல் திருமூலர் சங்கம், அகத்தியர் அரங்கர் சங்கம், அண்ணன் ஆனந்தன் நடத்தி வரார். அதுக்கடுத்து அகத்தியர் அரங்கர் சன்மார்க்க சங்கம், அண்ணன் ராஜசேகர் அவர்கள் காஜாங் என்ற வட்டாரத்தில் செய்து வருகிறார். அதையடுத்து பதஞ்சலியார் சன்மார்க்க சங்கம் ஆண்டுக்கு ஒரு முறை தவசக்தி விழா என்ற விழாவை பெருவிழாவாக எடுத்து அண்ணன் முனியாண்டியும் அவர் மனைவியும் நடத்தி வராங்க. எங்கள் வட்டாரத்தில் ஸ்ரீ அருணகிரிநாதர் அரங்கர் சன்மார்க்க சங்கம், அது ஆசான ஆசையால் ஒரு 10 ஆண்டுகளாக செய்து கொண்டு வரும், தொண்டு செய்து வரும். எங்களால் முடிந்த வரைக்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். அவரவர் புண்ணிய பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம், நெடுகாலமாக ஐயாட்ட வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க ஐயா, ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவம்னு எதுனா இருந்தால் அது எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க ஐயா. நிறையம்மா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இது உணர முடியும் துறையை தவிர்த்து கண்காட்சி காட்டுக்கூடிய துறை அல்ல. இந்த துறை ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி தன் நிலையை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு ஓங்காரக்குடி தான். ஆசானுடைய கொள்கை சிறைமேல் கொண்டு நாங்கள் தான் செயல்படுறோம். ஆகையால் எங்களுக்கு நினைத்தது மட்டுமல்ல, நல்ல உணரும் மனிதனாக வாழும் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை நமது ஆசான் வழிவகுத்து கொடுத்துருக்கார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எதனா ஒரு மறக்க முடியாத அனுபவம், அதை பற்றி சொல்லுங்க ஐயா. நிறையா, எதை சொல்கிறதுன்னு சொல்ல, சொன்ன கல்ல தண்ணி தான் வரும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையை சொல்கிறேன். என்னோடய சொந்த நிகழ்வில் இவ்வளோ நிகழ்வு இருந்தாலும் என்னோடய மகளோட நிகழ்வு சொல்கிறேன். என் மகளுக்கு வந்து பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொன்னாங்க. கிட்டின்னு பித்தப்பையில் கல். இந்த பொண்ணு உட்கார முடியாது, ஆசிரியர் தொழில் செய்கிறா, பேர் தங்கமணி. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பலி வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படியே இருந்து திருமணமும் ஆயிடுச்சு. அப்புறம் திருமணம் வீட்டில் வந்து குழந்தை எப்போ வரும், குழந்தை வரேன்னு அவங்க ஒரு பக்கம் அவளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வலியால் துடிக்கிறா. இப்படி இருக்கும்போது ஆசான்கிட்ட நான் எதுவுமே மன்ற பூஜையில் தான் கேட்டுக்கிறது. இருந்தாலும் ஐயா கிட்ட ஒரு முறை வணங்கி கேட்டேன் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு. அப்புறம் திருப்பி அந்த பொண்ணுக்கு மீண்டும் வலி தாங்க முடியாமல் ஒரு காலகட்டம் வரும்போது ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் பித்தப்பையை எடுத்துடணும், பின்னால் நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலாம் இருந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் டாக்டரோட ஆலோசனை படி செய்துட்டு ஆசான்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டோம். ஐயாட்ட கேட்டு போகிறப்ப, சரிப்பா பண்ணிக்கலாம், ஒன்றும் முன்னில் ஒரு 10 நாள் பொறுத்து பண்ணிக்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஆசான்னு சொன்னார்னா அதுக்கு மேலே நான் மீற மாட்டேன், ஒரு 10 நாள் பண்ணிக்கலான்னு. அந்த 10 நாளுக்குள்ளே இந்த பொண்ணுக்கு படாத பாடு, ஒரு 4 நாள் 3 நாள் அப்படியே மண்ணில் பிறண்டு அப்படியே அழுகுவா. பழி போயிட்டு வந்தோம், அப்படியே அழுகுவா. அப்படியே ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்கும்போது அப்புறம் ஒரு முறை அப்படியே வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 8வது நாள் 9வது நாளில் வலி நின்றுச்சு. அந்த மாதத்திலே ஒரு குழந்தையும் தங்கிருச்சு. இதை விட வேற நான் என்னமோ சொல்கிறது, இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த வலியே இல்லை. ஐயா தான் காப்பாற்றியிருக்கார், வேறு யார் காப்பாற்றியிருக்கா? அங்கே இருக்க மக்கள் ஓங்காரக்குடியில்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? ஓங்காரக்குடி ஆசானை பற்றி எடுத்து உரைப்பதற்கு அவரவருக்கு புண்ணிய பலம் இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடியது விளங்கும். நாங்கள் எடுத்து சொல்லுவோம், இது வரைக்கும் நம்ம சமய வழிபாட்டில் வழிபாடு செஞ்சிடும், எக்கியம் ஏகியம் பல மாதிரி கோடாங்க அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வழிபாட்டில் இருந்து தான் வந்தோம். இது பசிப்பிணி தீர்த்தால் ஜென்மத்தை கடத்தேத்த முடியும், மனிதன் மீண்டும் பிறவில் அதாவது பிறப்பாமல் இருக்க பிறவிப்பிணி ஒழிப்பதற்கு ஒரு துறை ஓங்காரக்குடி ஆசான் வாயிலாகத்தான் நான் தெரிந்து கொண்டேன். பல நூல்களை படிச்சிருக்கேன். இருந்தாலும் நமது ஆசான் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே, நீ இல்லறத்தில் இருந்துக்கிட்டே நீ ஞானியாகக்கூடிய வாய்ப்பு வரலாம், இறைவனை வழிபாடு செய்யலாம் என்பது நமது ஆசானை தவிர வேறு யாரும் நல்ல தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் காட்டுக்கு போங்க, திருமணம் பண்ணாதீங்க, தனித்திருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நமது ஆசான் இல்லறும் நல்லறும் சிறக்கணும், அதில் ஒரு முடிவு வந்தால் தான் நீ ஜென்மத்தை கடத்தேற்றுக்கொண்டான வாய்ப்பு வரும்னு நம்ம ஆசானை தான் சொல்லியிருக்காரு. ஓங்காரக்குடியில் ஆசான் நிறைய அறப்பணிகள் செஞ்சுட்டு வராங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? என்னமா சொல்ல முடியும், கடவுளே இறங்கி வந்து செய்கிறதாகத்தான் நினைக்கணும். இதை தவிர வேறு என்ன நினைக்க சொல்கிறீங்க? ஒவ்வொரு உலகத்திலையும் நம்ம என்ன பொறுத்தக்கும் கேட்டிங்களா, நான் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கேன். ஆசான் வாழுங்காலத்தில் நான் இருக்கும் பாருங்கள், அது நான் செய்த பெரும் புண்ணியம். ராமலிங்க சுவாமியை நான் பார்த்தது கிடையாது. அவர் வாழும் காலத்தில் பத்திரிகையிலோ அதாவது நூல்கள் வழிகளாக வடலூருக்கு போய் பார்த்துருக்கோம். ஆனால் நமது ஆசான் அந்த அறப்பணியை அப்படியே நம் ஓங்காரக்குடியில்
ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராரு. மக்களுக்கெல்லாம் தெளிவு உண்டாக்குறாரு. மூட நம்பிக்கையிலேருந்து முதல் விடுதல் உண்டாக்கியிருக்கார் பார்த்தீங்களா, அதுவே பல கோடி ஜென்மத்துக்கு நாம் புண்ணியம் செஞ்சுருக்கோம். வேற எதுவும் சொல்ல போதும்மா, போதும்மா, ரொம்ப பேசிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே பேசினா நான் ஐயா பற்றி அழுதுருக்கேன், என்னால் பேச முடியாது. பத்து ஐயாக்கிட்ட பண்ணிட்டு ரெண்டு வருஷமாக இருக்கேன் நான். ஆனால் இருந்தாலும் ஐயாவை இப்போ கூட பார்த்தா கூட எனக்கு அழு கண்டிப்பாக என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் பரிபரியில்லாதம்மா, எனக்கு பேசக்கூடிய ஆற்றலும் ஒரு பூஜையில் நின்று ஒரு 500 பேர் 1000 பேர் கேட்கக்கூடிய ஆற்றலை அசன் கொடுத்துருக்கேன். ஐயா நான் வந்து ஆசன் என்ன என்னோட இருந்து செய்கிறதுன்னு இந்த அம்மா கேட்டாங்க. இருந்தாலும் ஆசான், நான் படிப்பறிவில்லாதவன், கல்வெறியும் குறைவு, இருந்தாலும் ஆசான்கிட்ட போய் கேட்கும் போதும் எனக்கு ஒரு சங்கத்தை கொடுத்து என்னை பேச சொல்கிறீங்க. நான் உன்னுள்ளிருந்து உன்னை பேச வைப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதனே. இன்றைக்கி நான் பேசுகிற வார்த்தையும் கேட்டு மக்கள் நின்று நிதானிச்சுட்டு போகிறாங்க, அதுக்கும் செவிசாய்ச்சி மீண்டும் இந்த துறைக்கு வராங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று உள்ளுக்கு இருக்க, ஆசான் உள்ளிருந்தானே செயல்படுறாரு. அதுதான் இதை கேட்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் காக்கும், அதாவது கையில் பார்க்கக்கூடிய காட்சியாகவோ அதை நினைக்காதீங்க. நமது ஆசான் உள்ளிருந்து நம்மளை உணர்த்துவார். நீ அழைத்தால் அக்கனமே அரங்கர் வந்து அருள் செய்வார் என்பதை நம்பிக்கூட செயல்படணும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு புண்ணிய பலன் இருக்கணுமே. நம்ம உடலை பேணி காத்துக்கணும், புலால் சாப்பிடக்கூடாது. ஆசான் அதான் சொல்லியிருக்காரு, தர்மம் செய், தர்மத்தின் வழியால் உன் ஜென்மத்தை கடத்திட்ட. நம்மகிட்ட உள்ள குணக்கேடு நீங்கணுமே, அது நீங்கினா தானே நம்ம எல்லா அருளும் பெற முடியும் என்பதை சொல்லிக்கிறேன். ஓங்காரகுடியிலிருக்கு வந்திருக்க நம்ம மலேசியா அன்பர் ஓங்காரகுடியில் ஆசான நம்பி மனமுருகி வணங்கி கேட்டால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக கூறியிருக்காங்க. அரங்கர டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிமா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அரங்கர் டிவிக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசான் சார்பாக நான் நன்றி கூறி, எனக்கு இவர் என்ன சொல்கிறதும் எனக்கு தெரியல. காரணம் நீங்கள் திடீர்னு கேட்கும்போது என்னுள் இருந்த ஆசான் தான் இதுவும் பேச வைக்கிறார் என்பதை உணர்ந்து விடைபெறுகிறேன். நன்றிமா. Thank you.